you are going to build any project based on a microcontroller or a PLC or a embedded IC or a Arduino. எதா இருந்தாலும் எல்லாருமே மொத்தமா ஒரு பேர்ல என்ன சொல்லுவோம்னா இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலர். ஓகே, இது வழி வழியா வந்தது, ஆரம்பிச்சது, இப்படி எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் வந்தது இந்த 30 வருஷம். எதுலான்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுனாலதான். கம்ப்யூட்டர் பர்பஸ், கம்ப்யூட்டரோட வேலைகளுக்கு செய்யறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. அது ஏன் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்கு, நம்ம டெய்லி யூஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாம் மாத்தக்கூடாதுன்னு என்ஜினியர்ஸ் எல்லாம் யோசிச்சதுனாலதான் இப்படி எல்லாம் அப்ளிகேஷன் வழி வழியா 30 வருஷமா வளர்ந்து வந்தது. ஓகே, சோ இப்ப கஸ்டமர் பேஸ்டு கஸ்டமைஸ்டா நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றத பண்றதுக்கு இதுதான் கான்செப்ட். எதை வேணாலும் நீ ஆட்டோமைஸ் பண்ணலாம். நீ உட்காந்துக்கிட்டு முன்னாடி ஒரு புக் இருக்கு, page 1 போ, page 2 போ அப்படின்னு கூட நீ ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். எவ்வளவு சொகுசா வேணுமோ, நம்ம வீட்டுல ஹால்ல உட்காந்துட்டு பெட்ரூமோட ஃபேனை ஆன் பண்ணு, ஹீட்டரை ஆன் பண்ணு, கிச்சனோட வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ணு, என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். சோ அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம்? யூசரா இருந்தா எனக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஏசியை யூஸ் பண்ணுவோம், எப்படி ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம்னு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சா போதும். நம்ம ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு தெரிய வேண்டாம். நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்றோம்னா நம்மளுக்கு அது தெரியணும். சோ நம்மளுக்கு தெரியணும்னா உடனே நம்ம சிஸ்டமை அனலைஸ் பண்ணணும். நான் என்ன மிஷினை கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல என்ன ப்ராசஸ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத, அதுக்கு என்னென்னலாம் இன்புட் தேவை, அந்த இன்புட் எல்லாம் எப்படி எல்லாம் சென்ஸ் பண்ணலாம், அப்புறம் என்னென்னலாம் அவுட்புட் தேவை, அந்த அவுட்புட் எல்லாம் எப்படி எல்லாம் டிரைவ் பண்ணலாம், இதை நான் ஒரு ப்ராடக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அட்மின் வந்து என்னென்ன மாத்த முடியும், அப்புறம் அதை ஹேண்டில் பண்றவங்க, அதை யூஸ் பண்றவங்க, கஸ்டமருக்கு கொண்டு போறவங்க எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், அப்படியெல்லாம் ஒரு பிளான் ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல நம்ம கொண்டு வரோம். அப்புறம் தான் அதை ஒரு, இப்பதான் இதுதான் உங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 4 பேர் செஞ்சு பாக்குறீங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, இன்புட் எல்லாம் என்னென்ன வேணும், அதுக்கு என்னென்ன சென்சர் எல்லாம் அவைலபிளா இருக்கு, எந்தெந்த சென்சர் எல்லாம் நம்ம எந்தெந்த அர்டினோவோ பிஎல்சியோ எந்த இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலருக்கு சூட்டபிளா இருக்கு, இம்பிடன்ஸ் மேட்ச் ஆயிருக்கு, பவர் மேட்ச் ஆயிருக்கு, அப்படி எல்லாம் நம்ம யோசிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணிடணும். கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இன்புட் சென்சர் வேணும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சர்க்கியூட் என்ன வந்து சிக்னலை வந்து கண்ட்ரோலருக்கு சூட்டபிளா நம்ம கண்டிஷன் பண்ணணும். சிக்னல் கண்டிஷனிங், அதாவது ஒரு டெம்பரேச்சர் சென்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி தான் செல்சியஸ் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு 10 வோல்ட் வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஒரு 20 டிகிரிக்கு ஒரு 4 வோல்ட்டோ 3 வோல்ட்டோ கொடுக்குது. சோ இப்ப ரேஞ்ச் ஆஃப் வோல்ட் வந்து என்ன, 3 வோல்ட்ல இருந்து 10 வோல்ட்ல 20 டிகிரில இருந்து 100 டிகிரிக்கு வேரியேஷன் ஆகுது ஒரு டெம்பரேச்சர் சென்சர்ல. அது அந்த டெம்பரேச்சர் சென்சரோட அந்த தெர்மோகப்பிளோட நேச்சர், அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா எனக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகணும்னா 20 டிகிரி வந்து 0 வோல்ட்டா இருக்கணும், 100 டிகிரி வந்து 5 வோல்ட்டா இருக்கணும். அப்ப நான் வோல்டேஜ்னா அர்டினோக்கு தகுந்த மாதிரி மாத்தணுமா? அதுதான் வந்து சிக்னல் கண்டிஷனிங். எனக்கு தேவை மாதிரி அதை நான் மாத்தி. ஓகே, அப்புறம் வந்து நான் உள்ள வந்து ஒரு லுக்அப் டேபிள் கண்ட்ரோலர்ல போடணும். என்ன லுக்அப் டேபிள் போடணும் அப்படின்னா, 0 வோல்ட் வந்துச்சா அந்த மெமரி லொகேஷன்ல, 0 வோல்ட்னா 20 டிகிரி, 5 வோல்ட்டா அப்ப 100 டிகிரி. அப்ப 0 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் நடுவுல எத்தனை சப்டிவிஷன், 20 வோல்ட்டுக்கும் 100 வோல்ட்டுக்கும் நடுவுல எத்தனை வரலாம், 21, 22 அப்டு 100னா 80. அப்ப நான் 0 வோல்ட் 5 வோல்ட் 80 வோல்டேஜ் லெவலா நான் டிவைட் பண்ணிக்கணும். சோ இந்த வோல்ட் வந்தா 21 டிகிரி, இந்த வோல்ட் 50 வோல்ட் சாரி 2.5 வோல்ட் வந்ததுன்னா எவ்வளவு வரும், 60 டிகிரி அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து நான் மெமரியில ஒரு ப்ரோக்ராம்ல நான் கொண்டு வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் கண்ட்ரோலர்ல பண்ணிடுவோம். தென் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சோ இங்க வந்து இந்த டெம்பரேச்சரை பண்ணி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் 60 டிகிரிக்கு ஈக்குவலா 2.5 வோல்ட்ஸ் வந்துருச்சு. 60 டிகிரி வந்தா என்ன வேலை செய்யணும், சம் ஹீட்டர் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்றதுக்கு தான் அந்த பவர் இன்டர்ஃபேஸ்க்கு போறோம். அங்க போய் அந்த பவர் சோர்ஸ் ரெடியா இருக்கு, நீ ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் தென் அது ஆக்சுவேட்டரை பண்ணி ஆன் பண்ணும் அல்லது ஆஃப் பண்ணும். அதனால நம்ம சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன விருப்பமோ அது கிடைக்கும். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சரா, இப்ப சப்போஸ் ரூம் டெம்பரேச்சர் 20 டிகிரி இருந்தா, நான் சப்போஸ் செட் பண்ண வேல்யூ வந்து 25 டிகிரி இருந்ததுன்னா 20 டிகிரி வந்தா என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும் ஏசி மிஷினை.
அடுத்தது 26 டிகிரி வந்தா என்ன செய்யணும், நானு ஆஃப் பண்ணணும், ஏன்னா 25 எனக்கு போதும், இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுல எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம்னா, இது 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். வாட்ச் டாக், வாட்ச் டாக் நாய் காவல் காக்குற மாதிரி, அதுக்கு பேரே வாட்ச் டாக் டைமர். நீ ஒன்ஸ் செட் பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா அந்த வேலை 24 மணி நேரம் இன்புட் வருதா மாறுதா மாறுதா மாறுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும், அவுட்புட் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவ் பண்ணணும், திருப்பி இன்புட் வருதா வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ஆட்டோமைஸ். இது மாதிரி லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற எத்தனையோ கான்செப்ட்ஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னா சென்டர்ல என்ன இருக்கணும் பாருங்க, மெமரி இருக்கணும், சிபியு இருக்கணும், கண்டிப்பா அந்த கிளாக்கு தான் அதோட ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்கு சப்போர்ட் வந்து கிறிஸ்டல், கிறிஸ்டலை பேஸ் பண்ணி தான் கிளாக் ஒர்க் ஆகும். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுதான் மேல காமிச்சிருக்கிற யாரு ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும், மெமரி இருக்கணும், சிபியு அதை ப்ராசஸ் பண்ணணும். இது எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஹார்ட் பீட் வந்து நம்ம கிளாக்கு, அதுக்கு ஒரு சப்போர்ட் பம்பிங் வந்து ஒரு கிறிஸ்டல். ஓகேவா, ரைட். ஸோ இன்புட் வந்து சென்சர், ஸ்விட்சு, கீபேடு, டெம்பரேச்சர், என்ன சென்சர் வேணாலும் இருக்கலாம். அவுட்புட் வந்து என்ன இருக்கலாம், ஒரு எல்இடி இருக்கலாம், ஸ்பீக்கர் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரிலே இருக்கலாம், சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் பிளாக் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அர்டினோ போர்டு அப்படின்றதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த அர்டினோ வந்து டியூ மில்லனோ இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஒரு அர்டினோ போர்டு இருக்கு, போர்டுல இருக்கு. அர்டினோ போர்டுன்னா என்ன இருக்கும், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி பில் பண்ண ஒரு போர்டு. அந்த போர்டுல நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், அனலாக் இன்புட் கொடுத்துக்கலாம், டிஜிட்டல் இன்புட் கொடுத்துக்கலாம், வேற யூஎஸ்பி கனெக்டர் வச்சு கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம டவுன்லோட் பண்ணிக்கலாம், பவர் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த போர்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ரைட்டா. ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி இருக்கு இல்லையா, ஸோ பவர் ஆன் அப்படின்றதுக்கு ஒரு எல்இடி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யூஎஸ்பி கனெக்டர் இருக்கு. ஸோ இந்த கனெக்டர் வழியாக தான் நம்ம கோடிங் ஒரு லேப்டாப்ல பண்ணி இங்கே கோடிங்கை வந்து உள்ள வந்து நம்ம கொடுக்க முடியும். இந்த அர்டினோவோட பெரிய பிளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா, இட் இஸ் ப்ரோக்ராம் கேன் பி டவுன்லோட் பை யூஎஸ்பி போர்ட் வழியாவே நம்மளால பண்ண முடியும். அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட். இங்க வந்து அர்டினோ வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் தான். அதனால டைரக்டா கோடிங் பண்றோம், ப்ரோக்ராம அதுல சிப்புக்குள்ள நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு கழட்டிடலாம். அடுத்தது வந்து இதுக்கு ஒரு அடாப்டர் வேணும். நம்ம செல்போன் மொபைல் சார்ஜருக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ண போடுறோம் இல்லையா, அது மாதிரி இது ஆப்ரேட் ஆகுறதுக்கு ஒரு அடாப்டர் நம்ம போடணும். அடுத்தது வந்து பவர் கிரவுண்டு பாருங்க, ஹெட்டர் கீழே வந்து ஒரு கனெக்டர்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பின் இருக்கு, 3, 3, 6 ஒரு செட்டு, இன்னொரு 0-5 அதாவது 6 பின் இருக்கு உங்களுக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து பவர் கிரவுண்டு, அந்த என்னென்ன சிக்னல்ஸ் வேணுமோ, 5 வோல்ட் இருக்கா, கிரவுண்ட் இருக்கா, இன்புட் கொடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அனலாக் இன்புட் வந்து 6 இருக்கு. ஒவ்வொரு சென்சர்ல இருந்தும் சிக்னல் கண்டிஷன் பண்ணி நம்ம 6 இன்புட் இங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அனலாக் இன்புட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து இதுதான் நம்மளோட அட்மெகா 328 மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். சிபியூ வந்து 28 பின் உள்ள ஐசி. அடுத்தது ரீசெட் பட்டன், நம்மளுக்கு ரீசெட் பட்டன் இருக்கு. ரீசெட் பட்டனுக்கு லெஃப்ட்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு கிறிஸ்டல். கிறிஸ்டல் வெளியே தான் வர முடியும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு, ஜஸ்ட் மேலே லெஃப்ட்ல இருக்கிறது வந்து கிறிஸ்டல். அடுத்தது இங்க கூட கனெக்டர் பின் இருக்கு, ஐசிஎஸ்பி எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலா, அந்த மாதிரி இருக்கு. மேலே இருக்கிற அதே மாதிரி செட் ஆஃப் பின்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலாகவும் நம்ம இன்புட் கொடுக்கலாம், மேலே இருக்கிற பின்ஸ் இல்லையா. ஸோ டிஜிட்டல் பின்ஸ். ஓகே, அந்த டிஜிட்டல் பின்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, PWM இருக்கு பாருங்க. அதை ஜூம் பண்ணி பாத்தீங்களா, டிஜிட்டல்ல லெஃப்ட் சைட்ல 6 பின் இருக்கு பாருங்க, PWM. அது என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்னு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், PWM. அடுத்தது டிரான்ஸ்மிட் டேட்டா, ரிசீவ் டேட்டா, சீரியல் கம்யூனிகேஷனுக்கு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நெட் கனெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு கொடுக்கறது. டாப் ரைட் கார்னர்ல டிரான்ஸ்மிட் டேட்டா அண்ட் ரிசீவ் டேட்டா, சீரியலா டேட்டா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ தட் வி கேன் கனெக்ட் டு இன்டர்நெட். இதுதான் ஒரு போர்டில் இருக்கிற பேசிக் திங்ஸ். இது ஒவ்வொரு அர்டினோக்கும் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ரைட். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இந்த மாதிரி காம்பனன்ஸ், தட் இஸ் அனலாக் இன்புட், டிஜிட்டல் இன்புட், பவர், டிஜிட்டல் பின்ஸ் அவுட், எல்இடிஸ், யூஎஸ்பி போர்ட்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் டேட்டா, ரிசீவ் டேட்டா எல்லாம் தான் இதில் காமனாக இருக்கும். ஸோ வேரியஸ் ஐசிஸ் வந்து அர்டினோ யூனோ, இதுதான் தட் இஸ் நம்ம இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், இண்டஸ்ட்ரி 1.0, 2.0, 3.0 சொல்கிற மாதிரி. இது வந்து
பிரெஞ்சுல யூரோப்பியன் லாங்குவேஜ்ல யூனோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன் அப்படின்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அர்டினோ வந்து அர்டினோ யூனோ, அடுத்தது அர்டினோ டூயி, அப்புறம் அதுல ஒரு மாடல் டூயி மிலினோ, அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இப்ப இருக்கு. ஓகே, மெகா அட் மெகா கம்பெனியோடது அர்டினோ மெகா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தீஸ் ஆர் த வேரியஸ் அர்டினோ போர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்றது பாத்துக்கோங்க. இப்ப ஜஸ்ட் யூ ஹியர் அண்ட் தென் யூ கேன் லேட்டர் கோ ஆன். இப்போ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து எனி டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் மாதிரி இதுக்கு 5 வோல்ட் தான். ஆனா நம்ம அடாப்டர் மூலம் கொடுக்கறது வந்து 7 to 12 volts. ஓகே, 7 to 12 volts வோல்டேஜ் வந்து பவருக்கு அடாப்டர் வழியா கொடுக்கறது 7 to 12 volts. அங்க உள்ளயே அந்த போர்டுல பாத்தீங்கன்னா நம்ம 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். அது வந்து 12 volt வரைக்கும் வந்தாலும் அது எந்த வோல்டா தான் கொடுக்கும், 5 volt. அது என்ன செய்யும், 35 volt வரைக்கும் வந்தாலுமே அவுட்புட் வந்து 5 volt கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து 12 volt வரைக்கும் வந்தாலுமே நம்ம போர்டுக்கு எவ்வளவு வோல்ட் தான் கொடுக்கும், 5 volt தான் கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5, அந்த வோல்டேஜுக்கு இன்புட் சோர்ஸ் அடாப்டர் வழியா 7 to 12 வரணும், அப்பதான் 5 volt கிடைக்கும். அடுத்தது இன்புட் வோல்டேஜ்ன்றது நம்ம அனலாக் இன்புட் வோல்டேஜ். அனலாக் இன்புட் கொடுக்கலான்றதுக்காக எவ்வளவு நாளும் நம்ம தர முடியாது. மேக்சிமம் அனலாக் இன்புட் நம்ம 20 volt தான் இது தாங்கும், 20 volt தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு ப்ரெஷரை சென்ஸ் பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் ப்ரெஷர் 20 volt, மினிமம் ப்ரெஷர் 6 volt அப்படிதான் வச்சுக்கணும். ஒரு டெம்பரேச்சரை சென்ஸ் பண்றோம்னா 200 degrees நம்ம சென்ஸ் பண்றோம்னா கூட அந்த 200 எந்த வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிடணும், 20 volt கன்வெர்ட் பண்ணிடணும். அது மினிமம் 40 degrees சென்ஸ் பண்றோம்னா 6 volt கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்குதான் சிக்னல் கண்டிஷனிங் தேவை. சோ இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 6 to 20 volt தான் நம்ம தர முடியும் அனலாக் இன்புட்ல. டிஜிட்டல்ல வந்து 5 இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 14 pins இருக்கு. டிஜிட்டல்னாவே உங்களுக்கு எத்தனை வோல்ட் தான் அவுட்புட் வரும், உங்களுக்கு டிஜிட்டல்னா 0 லெவல்னா 0 volt வரும், 1 லெவல்னா எத்தனை வோல்ட் வரும், 5 volt வரும், அவ்வளவுதான். இதுல ஒரு கான்செப்ட் மட்டும் என்னன்னு பின்னாடி சொல்றேன், PWM கான்செப்ட் அப்படின்றத சொல்றேன். அது என்ன அப்படின்னா, 0 உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, 0 volt 0 level ஆயிடுது டிஜிட்டல்ல. 1 level 5 volt ஆயிடுது. ஓகே, 2 level தான். இன் பிட்வீன் 0 level அண்ட் 1 level நம்ம வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா வேணுங்கிறது தான் இந்த PWM. இப்ப டெம்பரேச்சர் மினிமம் 40 degrees 6 volt, மேக்சிமம் 200 degrees 20 volt அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 40 to 200 degrees வெவ்வேறு லெவலுக்கு போகணும்னா நான் எப்படியாவது அதை புரிய வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த PWM. சோ இன் பிட்வீன் த 2 levels 0 and 1 வேரியஸ் அதர் லெவல்ஸ் எல்லாம் நாம கொண்டு வரணும்னா அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் வந்து PWM. இதையே வந்து இன்னொரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸி லாஜிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் யூஸ் ஆகும் ஃபஸி லாஜிக். ஃபஸி லாஜிக்னா 0 and 1 levelக்கு மேல வேற என்ன இருக்கோ அதுதான் ஃபஸி லாஜிக். ஓகே, அதுவே இங்க அர்டினோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ல அது என்ன கான்செப்டா வருதுன்னா PWM கான்செப்டா வருது. அப்புறம் இந்த ஐசில அனலாக் இன்புட் எத்தனை இருக்கு, 6 inputs இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா மேல கூட 6 inputs இருக்கு. டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் வந்து 14 இருக்கு. டிசி கரண்ட் வந்து ஐஓ பின்ல எவ்வளவு ஹேண்டில் ஆகும்னா ஒன்லி 40 milliamps தான் ஹேண்டில் பண்ண முடியும். வேணும்னா எக்ஸ்டர்னலா நம்ம ஆம்பிளிஃபயர் போட்டுக்கணும். அதே மாதிரி டிசி கரண்ட் பின் லெவல்ல பாத்தீங்கன்னா மிச்ச பின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50 milliamps தான். தென் பிளாஷ் மெமரி வந்து 16 kilobytes, அது ஐசி மாறும், 16 kilobytes. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், SRAM. SRAMனா ஸ்டாட்டிக் ரேம், DRAMனா டைனமிக் ரேம். அந்த ஸ்டாட்டிக் ரேம் வந்து உங்களுக்கு 1 kilobyte. அடுத்தது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ரோம், பர்மனண்டா ஸ்டோர் பண்றது, அது வந்து 512 bytes. 1 kilobyte வந்து அட்மெகா 2328. இதுக்கு ஆப்ரேட்டிங் கிளாக் ஸ்பீடு வந்து 16 megahertz. So you must know the specification of this Arduino. Okay.